ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உடுப்பியில் ஃபேமஸ் மல்பே பீச் வரைக்கும் போகிறோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உடுப்பி வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு மறுபடியும் உடுப்பி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மறுபடியும் இன்னொரு பஸ் எடுத்து மல்பே பீச் போகணும். டைரக்ட் பஸ் இல்லையா, மார்னிங் ஈவினிங் மட்டும்தான் இருக்குமா? ஸோ நாம் இப்போ வந்து உடுப்பி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம், அங்கேருந்து மல்பே பீச் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் உடுப்பியை நோக்கி போயிட்டுருக்கோம். நாம் உடுப்பி சிட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இங்கிருந்து தான் வந்து மல்பே பீச்சுக்கு நாம் இன்னொரு பஸ் எடுக்கணும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த சிட்டி பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு. ஸோ நாம் இந்த உடுப்பி சிட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மல்பே பீச் பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்றலாம், செமையாக பசிக்குது. இங்கே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயே, சாப்பிட்டு நம்ம மல்பே பீச் பஸ் எடுக்கலாம் வாங்க. மக்களே, நம்ம உடுப்பியில் சாப்பிட்ற மீல்ஸ் பாருங்கள். ஒயிட் ரைஸ் வித் பொரியல், சாம்பார், ரசம், சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க சாப்பிட்டு நம்ம மல்பே பீச் கிளம்பலாம். மக்களே, நம்ம உடுப்பி மீல்ஸ் ஒரு ஃபுல் கட்டு கட்டியாச்சுங்க உடுப்பி சிட்டி பஸ் ஸ்டாண்டில். ஸோ இந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து மல்பே பீச் போகுமா? ஸோ ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம மல்பே பீச்சை நோக்கி பயணத்தை தொடருவோம் வாங்க. பஸ் எடுத்தாச்சுங்க மல்பே பீச் போக. இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். டிரைவரும் வந்துட்டார். பஸ் ஸ்டாண்டு செம பிஸி ஏரியாவாக இருக்குது. சண்டேனால கொஞ்சம் பிஸியாக இருக்கும், அந்த கொஞ்சம் பிஸியே வந்து ஆரவாரமாக இருக்குது. மற்ற நாள்களெல்லாம் இன்னும் செம ரஷ்ஷாக இருக்கும் போல. நம்ம மல்பே பீச் போகிறபடி பாருங்க, ஃபுல்லாக உடுப்பி கிராமத்து சைடு தான் போகுது. ஸோ இந்த ஊர் வீடுகளாக எப்படி இருக்குது பாருங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கிராமத்து வீடுகள். இங்கேயும் நிறைய மலையாளிஸ் எல்லாம் இருப்பாங்க போல இருக்கு. சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தா சில கடைகள் எல்லாம் மலையாளமும் எழுதி இருக்கு. மக்களே, நம்ம மல்பே பீச் ரீச் ஆயாச்சுங்க. இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பேரடைஸ் பீச் ரிசார்ட்னு ஒன்று இருக்குது, செம்ம சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் சைடு வந்து இந்த மாதிரி பீச் வேர் ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ், அது எல்லாமே இங்கே பாருங்கள். பார்க்கிங் லாட்ஸு, அதுக்கப்புறம் சூப்பர்பான பீச் ஹட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது குட்டியாக, அந்த ஐலாண்டில் வந்து போட் ரைடெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே போட் சர்வீஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளவுன்னு தெரியல. அதுதான் வந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்டுன்னு நினைக்கிறேன். லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் பீச். மல்பே பீச் ஃபுல்லாகவே பார்த்தா ஒயிட் சாண்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஒயிட் சாண்ட் மோஸ்ட்லி வந்து கோவா பீச்சஸில் தான் பார்ப்போம், ஆனால் கர்நாடகாவோட கோஸ்ட்லேயும் வந்து நிறைய பீச்சஸில்
ஒயிட் சாண்ட் இருக்குது. நம்ம மேங்களூரில் போனோம் இல்லையா, அந்த பீச் தண்ணீர்பாவி பீச், அங்கே கூட ஒயிட் சாண்டு தான் இருந்துச்சு. பீச்சில் பாருங்கள் லைஃப் கார்டெல்லாம் இருக்காங்க, ஏதாவது கண்டிஞ்சன்சி கடலில் குளிக்கும் போது ஏற்பட்டுட்டா டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. மோட்டர் போட்ஸ் எல்லாம் இருக்குது. தூரத்தில் ஒரு சின்ன ஹார்பர் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கே பாருங்கள். ஏடிஆர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க சாண்டில். பீச் கேம்ஸ் இங்கே, பேராசைலிங் எல்லாம் கூட இருக்கு. அண்ட் கர்நாடகா இந்த சைடு இருக்கிற பீச்சஸ் பார்த்தீங்கன்னா, மேங்களூர் உடுப்பி எல்லாம் எல்லா பீச்சஸ்லேயுமே கேமல் ரைடு அவைலபிளாக இருக்குங்க. மோஸ்ட்லி நம்ம குதிரை சவாரி தான் பார்ப்போம், இங்கே ஒட்டக சவாரியும் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, லைனாக வந்து பனை ஓலையில் வேஞ்ச ஹட்ஸ், மக்கள் வந்து நிழல்ல உட்காந்துக்கிறதுக்கு பீச்சில். நம்ம ஈவினிங் டைம் இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து 3:45 ஆகுது. ஓ, அங்கே உள்ளுக்குள்ள சின்னதாக ஒரு செட்டி மாதிரி இருக்குங்க, மக்களை வந்து அந்த ஐலாண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு. வந்து சூப்பரா இருக்கு பீச் சன்ல, மல்பே பீச்ல சம்முன்னு ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க ஒன்னு நிக்குது பாருங்க பீச்சுக்கு பக்கத்துல, ஐ திங்க் இது வந்து பெட்ரோலுக்காக யூஸ் பண்றாங்க நினைக்கிறேன். மைக் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க, அதுல மைக்கு கேமரா எல்லாம் இருக்குங்க. ஒரு லைஃப் கார்டு இருக்காரு பாருங்க. வாவ், சூப்பர் இல்ல? ஏன்னா மணல்ல வேகமா ஓடலாம் முடியாது, அப்போ நம்ம ஏடிஆர் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிடலாம் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துக்கு. இங்க பாருங்க மக்கள் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஓ, ஐலண்ட் போறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? ஓ மை காட், இங்கதான் வந்து நிறைய பீச் ஸ்போர்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. பேராசைலிங் சைலிங் பண்ற அந்த பலூனா, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதெல்லாம் இருக்காங்க. ரெண்டு ஒட்டகம் இருக்குங்க. இங்க பாருங்க மக்கள் வந்து சென்மேரி சைலண்ட் போறதுக்காக போட் எடுக்கிறாங்க. கரை வரைக்குமே வந்துருது போட்டு. அங்க இருக்க டிக்கெட் கவுண்டரு, போட்டிங் சர்வீஸ் டிக்கெட் கவுண்டர்னு போட்டிருக்காங்க டு சென்மேரி சைலண்ட். பேராசைலிங் சர்வீசஸ் ஆல்சோ அவைலபிள் ஹியர்னு போட்டிருக்காங்க. கேமல் ரைட் போயிட்டு இருக்காங்க. வாவ், ராஜஸ்தான்ல இருந்து வந்திருப்பார் போல இந்த பையா கேமல் கூட்டிட்டு. இங்க ஒருத்த நிக்கிறான் பாருங்க. ஒரே ஒரு குதிரை மட்டும் நிக்கிறான் குதிரை சவாரிக்கு. செம்ம ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, எக்கச்சக்க ஆப்ஷன் மல்பே பீச்சில் சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பேராசைலிங் பண்ணுறதுக்கான ஈக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பலூன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் பனானா ரைடு, என்னென்னமோ ரைடெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எல்லா ரைட்ஸுக்குமே இங்கே ஈக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிளாக வச்சுருக்காங்க. அண்ட் டக்குன்னு ஏதாவது ரெஸ்கியூலாம் பண்ணணுன்னா ரெஸ்கியூ போட், ஒரு மோட்டர் போட் இருக்குது பக்கத்துலேயே. இது பாருங்க சீ சர்ஃபிங் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் மல்பே பீச்சில். இங்கே இருக்கு டிக்கெட் கவுண்டர் ஃபார் பேராசைலிங் அட்வென்ச்சர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இன் மல்பே பீச். நம்ம டிக்கெட் ப்ரைஸ் கேட்டுட்டோங்க. மல்பே பீச்சிலிருந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் போயிட்டு வரக்கு டூ அண்ட் த்ரூ வந்து ஒரு ஆளுக்கு 400 ரூபீஸ். பேராசைலிங்னா 1 மெம்பருக்குனா 1000, 2 மெம்பர்ஸ்னா 1800. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட் வந்து அந்த ஹையர் சைடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓ மை காட், பேராசைலிங் பண்ணுற பலூன் ஒன்று காற்றுல ஓடுது. இங்கே பாருங்க காற்று செம்மையாக அடிக்குதுங்க.
கமுந்துருச்சு பாருங்க காத்துல. இங்க ஏதோ ஒரு ரைடு போறதுக்கு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு இருக்காங்க. இழுக்கிறாங்க பாருங்க, இழுக்க முடியாம. இதெல்லாம் பாருங்க, பனானா ரைடு. உட்காந்துட்டு ஹோல்டு மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி உட்காந்துட்டு பிடிச்சிக்கணும். இத சூப்பரு. இது பாருங்க, இது என்னன்னு தெரியல. பீச்லயே தான் இதை வச்சு சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், இல்ல தண்ணிக்குள்ள போடுவாங்களா என்னன்னு தெரியல. தள்ள முடியாம தள்ளிட்டு போறாங்க. சோ இந்த மாதிரி பீச் ஸ்போட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாம வந்தா இந்த மாதிரி பீச்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கும் வந்து காஸ்ட் தான், அங்க கவுண்டர் இருக்கு. அதுக்கப்புறம் கரையில வந்துட்டா நம்ம ஃபிஷர்மேன்ஸ் பே கஃபேன்னு ஒன்று இருக்கு. ஆப்வியஸ்லி ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ், ஃபுட் ஹேங் அவுட்ஸ், துளுநாடு குயிக் பாயிண்ட்ஸ் தான். ஸோ உடுப்பியும் வந்து துளுநாடோட இம்பார்ட்டன்ட் சிட்டி இல்லையா, ஸோ அதனால இங்கே வந்து ஃபிஷ் ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துப்பாங்க. ஆப்வியஸ்லி கோஸ்டல் ரீஜனுங்கிறதுனால செம்ம கூலாக இருக்குது. ஃபுல்லாக தென்னை மரங்க இங்கே பாருங்க. நிறைய கஃபேஸு, இங்கேயும் வந்து பீச் வேர்ஸ் எல்லாம் விற்கிற கடைங்க நிறைய இருக்கு. காந்தி தாத்தாவோட ஸ்டாச்சு அங்கே இருக்கு, அமைதியாக உட்காந்துருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி மல்பே பீச்சில் வேற லெவலில் இருக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸு. நம்ம லக்ஷதீப்பெல்லாம் போக முடியாதவங்க ஒரு குட்டி ஐலாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இங்கிருந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு போட் ரைடு போயிட்டு வரலாங்க. உண்மையிலேயே வந்து யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னைக்கு செம்ம வெயிலாக இருக்கு, அதனால நான் எடுக்கலை. காசு அதிகமாக இருந்தாலும் போயிட்டு வந்திருக்கலாம், பட் ஸ்டில் நம்மளால் வெயில் தாங்க முடியாதுங்கிறதுனால நம்ம போட் ரைடு எடுக்கலை. மேபி சம்மரில் வராமல் வேறு டைமில் வந்தால் கண்டிப்பாக போகலாம், இல்லை ஈவினிங் டைம் சன்செட் ஆகும்போது போகலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலில் இருந்து இல்லை ஐலாண்ட்லேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கேரளா மக்களும் நிறையா வராங்க, ஏன்னா கேரளா கோஸ்ட் பக்கத்தில் தானே இருக்குது இதுவும். இங்கே பாருங்க, நிறைய ஹட்ஸ் இந்த மாதிரி இருக்குது, ட்ரெடிஷ்னல் உடுப்பி ஹட்ஸு. அண்ட் ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லை. நம்ம மகாபலிபுரம்ல எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, ஆக்சசரிஸ் அதெல்லாம் விற்கிறாங்க. வெஜ்ஜுக்கு ஆப்ஷன் கம்மி தான். இங்கே பாருங்க, ஒரே ஒரு வெஜ் கடை தான் இருக்கு. ஸோ பீச்சில் ஆட்டம் ஆடிட்டு நம்ம கஃபே அதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தா இங்கே பாருங்க, இங்கே ஒரு காந்தி ஸ்டாச்சு இருக்கு. காந்தி ஸ்டாச்சுல ஒரு தாத்தா வந்து காந்தி தாத்தா மாதிரியே இருக்காருங்க, அவர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. க்ளோஸ்அப்பில் போய் காமிக்கிறேன், அச்சு அசல் காந்தி தாத்தா மாதிரியே இருக்காருங்க. வா, இங்கே பாருங்க, ஹாய் காமிச்சிட்டு இருக்காரு. நமஸ்தேஜி. பார்த்தீங்களா, ஆர்மி ரிட்டையர்ட் பர்சன் நாங்கள் இந்த தாத்தா. காந்தி தாத்தாவை பார்த்துட்டு நாம வந்தா
இங்கே இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா வச்சுருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் போர்டு இருக்கிற வண்டிகள் எல்லாமே வந்துட்டு ஹையர் வெஹிக்கிள்ஸ் ஆன் ஹையர், டூ வீலர் ஆன் ஹையரு. ஸோ உடுப்பி மேங்களூரில் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஹையர் பண்ணிவிட்டு சுற்றலாம் சூப்பராக. பீச்சர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. தண்ணியில் ஆட்டம் போடுறதுக்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இங்கேயே வாங்கிக்கலாம். டாட்டூ ஷாப்ஸு, ஃபிஷ் மசாஜு, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஹேங் அவுட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு. நம்ம பீச்சில் ஆட்டோ ஸ்டாண்ட்ஸு, டாக்ஸி ஸ்டாண்ட்ஸு, ப்ரைவேட் வெஹிக்கிள் பார்க்கிங்கு இதெல்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் போலீஸு, லேடி போலீஸ் ஒருத்தங்க பாருங்க, டிராஃபிக் ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது பிளேஸு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஜகஜான்னு இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கீங்க. நம்ம மால்பே பீச்சை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மறுபடியும் உடுப்பி போகிற பஸ் எடுத்தாச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு மால்பே அந்த எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென், டேக் கேர், சியர்ஸ்.